நினைப்பீங்க எல்லாரும். நல்ல சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு வந்தோம். இவன் தான் இங்கேயும் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் கண்கலங்க விட மாட்டேன். ஏன்னா எவ்வளோ வேகமாக பேசணுமோ அவ்வளோ வேகமாக பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து மேக்கப் போட முடியும், அது வரைக்கும் நீங்கள் சும்மா உட்காந்துருக்க முடியாது. அது வரைக்கும் இந்த குரங்கு தெலங்கு அமைப்பாங்க இல்லையா, அது மாதிரி என்னைய கொஞ்சம் நீங்கள் போய் கொஞ்சம் ஆடிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப உள்ளே வர்றதுக்கு அவ்வளோ இதெல்லாம் சந்தோஷம்தான். இறைவன் மேலே இவ்வளோ பக்தி மக்கள் வருமா அப்படின்றது காலப்போக்கில் அதிகமாக தான் இருக்குன்றதை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து வந்தாலும் நாலு மணி நேரம் ஆகுது, இங்கே வந்தாலும் ரெண்டு, அவ்வளோ மக்கள் வெள்ளம், ரொம்ப பெருமையான விழாவை இவ்வளவு இதுக்குள்ளையும் எங்களை அழகாக வழிநடத்தி கொண்டு வர்றதுமே விழா குழுவினருக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். ஸ்ரீ அம்பிகை தசரா குழுவினருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பிலும் அன்புக்குரிய எங்களுடைய அருமை அண்ணன், கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக மேடையில் பல்வேறு கலைஞர்கள் மேடையத்தை அழகு பார்த்துருக்கிற அன்புக்குரிய நாட்டியாலயா இயக்குனர் பிரேம்நாத் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்லிட்டு, இப்போ நீங்கள் சிரிப்பு இருக்கான நேரம், நல்ல திரளான கூட்டம் கூடியிருக்கீங்க, மகிழ்ச்சி. இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் வேண்டி கேட்குறது என்னென்னா, இதே கூட்டம் கடைசி வரைக்கும் எல்லா நடன கலைஞர்களும் நடனமாடி அவங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் உற்சாகப்படுத்துகிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தால் போதும். இடையில யாராவது எந்திரிச்சு போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மட்டும் போங்க, குறும்பு சேர்க்காங்க. 5-5 பேராக சேர்ந்து 10-10 பேராக எந்திரிச்சு போய் எங்களை பதற வச்சிடக்கூடாது. தான் போனால் குந்தராப்பில் போகணும், இது நம்மளாம் நீங்கள் யாரும் எந்திரிச்சு போகிறா ஏதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. ஆமாம், ரொம்ப பிரமாதம். இப்போ கொஞ்சம் நீங்கள் சிரிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு இருந்தே சிரிப்பு இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல வசதியே இல்லாத போது சிரிச்சான்னா பக்கத்தூர் வரைக்கும் அந்த சிரிப்பு கடிச்சு எப்படி இருந்துச்சு, மாடுகளும் அத்துட்டு ஓடி, இதுதான் சிரிப்பு. இன்னைக்கு இவ்வளவு வசதி வந்த பின்னாடி ஒருத்தன் சிரிக்கிறேன், அவன் சிரிக்கிறேன், அவனுக்கே கேட்க மாட்டேன், எப்படி இருக்கு மயில்டா, குடும்ப கட்டுப்பட்ட ஆபரேஷன் பண்ண மாதிரி எவ்வளவு சிரிப்பு குறைஞ்சிச்சு பாத்தீங்களா. அதனாலதான் இன்னைக்கு வேணும்ன்றக்காக நான் மட்டும் வந்து நீங்க ரொம்ப வருஷமா 15 வருஷமா என்னை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா நீங்க ரசிக்கிறேன். ஆண்கள் பெண்கள் இருக்கிறதுனால ஆண்கள் சார்பை நான் வழக்கம் போல டிவியில் பேசி அதை கொஞ்சம் நேரம் பார்த்தாங்க, ரசித்து அதே தான் இங்கே பண்ணணும்னு சொல்லி பிரேம்நாதனை வேண்டிக்கிட்டாரு. அந்த அடிப்படையில் ஆதித்யா டிவியில் நீங்கள் ரெகுலராக பார்த்து இப்போ யூடியூப்லேயும் பயங்கர ஃபேமஸ், இன்னும் கொஞ்ச நாள் சைக்கிள் டிவிலையும் வரலாம்னு இருக்காங்க. ஆமாம், அந்த அளவுக்கு வந்துச்சு. அண்ணா பாரதி அவருக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுக்க அவங்க மேடைக்கு வர்றாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்கள் சார்பாக நான் பேசுகிறப்ப ஆண்கள்லாம் நம்மளுக்கு கைதட்டு கொஞ்சம் மானத்தை காப்பாற்றி விடுங்க. லேடிஸுக்கு பேசும்போது போனா போகுது, முடிஞ்சா கை தட்டிங்க, இல்லாட்டி அடுத்த வாரம் கூட தட்டிக்கிங்க, தட்டுற மாதிரி இருக்கீங்கல்ல, சரி சந்தோஷம். வாங்க அவங்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோஷம் கொடுத்துங்க. கை தட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒருவேளை 12 வேலை ஆயிடுச்சுன்னு அந்த டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமா ஏற்கனவே சோகத்துல இருக்கு. ஒரு வணக்கம், வணக்கம், வணக்கம் சொல்லி. மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசுமி, சாமுண்டி என்று 9 தேவிகளின் ஒட்டுமொத்த அம்சமாக இருக்கக்கூடிய முத்தாரம்மனை வணங்கி, தாண்டவன்காடு முத்தாரம்மனை வணங்கி அத்தனை பக்த கோடிகளுக்கும் ரசிக பெருமகளுக்கும் சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்க பெண்கள் மட்டும் இருக்கிறாங்களான்னு தெரியலையே. ஆமா, நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்க வேகமா பேசி முடிச்சுட்டு போனோம்னா நீங்க கைதட்டினா போதும், முறைச்சு முறைச்சு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு போ, அப்ப நீங்க நாக்கு தெளி கிடக்கணும் பாத்துக்கு, சரிங்களா? ஆமா, இந்த மாதிரி அப்பப்ப லேசா சிரிச்சு கைதுனா வேகமா முடிச்சுட்டு போயிடும், இல்லாட்டி அந்த ஜோக்கை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்பா விஷயத்த பிறகு சொல்லிட்டேன், நீங்க என்ன செய்ய போறீங்க? உண்மையிலேயே ஒரு நாள் வீட்டுல பெண்கள் இல்லாட்டி வீட்டுல இருக்க முடியுமாக்கா? சாப்பிடுற தட்டுல இருந்து எல்லா வேலையும் பாக்குறது என் ஒட்டுமொத்த பெண் குல தங்கங்கள் தான் அப்படின்னு நான் சொல்றேன், கரெக்டா? அந்த மாதிரி வந்துருனே, அப்பதான் அடுத்து போகும் பாயிண்ட். நீங்கள் பெண்களாக்கா நிறைய முடி இருக்குல்ல, அந்த அம்மா பாக்க பெண்கள் பெண்கள் யாரும் சொல்றாங்க, ஏன்னா நீங்க லேடிஸ் சொல்லணும், பெண்கள் தான் தெரியாது. பரவாயில்ல, ஆனா உண்மையில இத்தனை ஆண்கள் பத்தி நான் தைரியமா ஒரு கேள்வி கேட்கறேன். கேளுங்க, மூக்கு கீழே மீச வச்ச ஆண்களை பத்தி தைரியமா ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு நிமிஷம், மூக்கு கீழே தான் மீச, இது ஒரு பொதுவி பாக்க, இத சொல்றதுக்கு தான் அந்த திருநெல்வேலி இருந்து கிளம்பி இருக்கீங்க. பரவாயில்ல, ஆனா நான் தைரியமா நான் கேக்குறேன், யார் அழகு, ஆண்கள் அழகா பெண்கள் அழகா? ஆண்கள் தான். ஆ, ஆண்கள் பாருங்க, 95 வயசுல கான்பிடண்டா சொல்லிருக்காரு. ஆமா, கம்ப்ளீட்டா ஒரு யூத் சொல்லிருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன், பட் 95 வயசு தாத்தா கூட அவர் அழகுங்கிறாரு, பெண்கள் அழகுலையாக்கா? யூத் கொஞ்சம் பார்த்து, நீங்க பெண்கள் அழகுனா ஆண்கள் நாங்க பேர் அழகு பாருங்க, நாங்க அதிகம் பாருங்க. நீங்கள் பேருக்கு தான் அழகு, நிஜமாவே பெண்கள் நாங்க தாங்க அழகு. இல்ல
அதாவது சனி கிழக்கு இப்படி என்ன அழகாங்க. மூணு மணி நேரம் ஆச்சு நீங்க ரெடி ஆகி வர, 20 செகண்ட்ல குழாய மாட்டினேன். குழாயா? சொல்லுவோம் போட்டு உடனே வந்துட்டோம். அப்படி இந்த டூல கண்ணாடியில முடிய கோதி விட்டு போவோம். இதுக்கு பாருங்க லிப்ஸ்டிக் அந்த இந்த இந்த கிரீம் அந்த கிரீம் பக்கத்துல ஐஸ்கிரீம் அதை எடுத்து போடுது. வெளியே வர்றாரு அங்க ஒரு சாமியார், ஓம் கிரீம் கிரீம் சாமி அந்த கிரீம் ஓங்கிட்டு விட்டு வச்சிருக்கலாம். அதெல்லாம் கிடையாதுங்க. எதுக்கு பெண்கள் என்ன சொல்ல வரீங்க? பெண்கள் நாங்க மேக்கப் போடுறோம் சொல்றீங்க, ஏங்க நாங்க பெண்கள் மேக்கப் போடுறோம்? நாங்க மேக்கப் போறதுதான். நாங்க ஏன் பார்லர் போறோம்? நாங்க பரதேச போறதுதான். ஒரு சந்தோஷமா இருப்பேன். பாட்டு உங்களுக்கு வீட்டுக்குள்ளதான் பெண்கள் நீங்க அழகு. காட்டுக்குள்ள வந்து பாருங்க, விலங்கு இல்லையும் பறவைகள் அழகு யாரு தெரியுமா? ஆண் அழகு. ஆண் மயில் பாத்திரீங்களா? 5 மணிக்கு இவ்வளவு ஒரு தோகை விரிச்சு கொஞ்சம் அழிக்குமா தோகை அங்க வரைக்கும் பெண் சிங்க எங்கிட்டு வாலு எங்கிட்டு மூக்குன்னே தெரியாது. அதை வாட்டுக்கு அந்த கோழி மாதிரி போயிடும். ஆண் சிங்க இவ்வளவு பெடரிய போட்டு அப்படி நடந்து போச்சு அவ்வளவு அம்சமா இருக்கும். ஆண் யானை பெண் யானை அவ்வளவுதான்.
எல்லாமே சுருக்கம் தான். நீங்க மிமிக்ரி பண்றான் பெண்கள் நம்ம சலச்சவங்களா? நீங்க மிமிக்ரி, எனக்கு மிமிக்ரி தெரியும். அப்படியா? எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு மிமிக்ரி தெரியும். நானும் கோயில் பிடிக்கிற பொண்ணுதாங்க. சரி, இன்னைக்கு தெரிஞ்சாங்க, ஓரமா போய் சொல்லிட்டோங்க. ஹலோ, நீங்க இத்தனை சிங்கம் மாதிரி கச்சிட்டீங்க, யானை மாதிரி பிளிறினீங்க, எனக்கு கோட்டா மாதிரி கத்த தெரியும். அப்படியா? ஆமா. ஆச்சரியமா இருக்கு, எங்க கத்துங்க பாப்பா. பெண் யானை கூட்டிட்டு பெண் யானை போனாலும் ஆட்டோமேட்டிக் ஆண் ஆள் பின்னாடி போயிடும். அது நான் கொஞ்சம் அரை நேரம் பின்னாடி வரேன். சரி விடுங்க, சிங்கத்தை பத்தி சொன்னீங்கல்ல, எந்த சிங்கத்தை வேட்டையாடும்? பெண் சிங்கத்துக்கு குழந்தை கொடுக்கறது யாரு? ஏதோ ஒண்ணு பரிமாற்றம் தானே. நீங்க ஒண்ணு கொடுத்தா நாங்க ஒண்ணு கொடுத்துக்கிறோம். என்ன ஒரு பாவம்? நீங்க குழந்தைன்னு சொன்னோட ஞாபகத்துக்கு வருதுங்க. இங்க பாருங்க, நீங்களே எங்க பெண்களை பாருங்க, ஆண்கள் பாருங்க. எங்க பெண்கள் சரி பாருங்க, பூரா குழந்தை எல்லாம் படுத்து கிடக்கும். ஆண்கள் சரி பாருங்க, பூரா பீடியும் பாண்டாட்டும் கிடக்கும். பெண்கள் ஒவ்வொரு குழந்தையும் தாயாக பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமாங்க? ஏமா, தாயாக இருக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? எல்லாத்திலயும் கஷ்டம் இருக்கு. யாரு யாருக்கும் சளைச்சவங்கள உங்க பக்கம் நல்லா இருக்கு. என்ன அடுத்து தீய காப்பிய கொண்டு வந்தாரு நினைக்கிறேன். சண்டை வந்தா கூட யாரு முதல்ல விட்டு கொடுத்து போறா? யாரு யாரு விட்டு கொடுத்து போறா? பெண்கள் நடந்ததான் விட்டு கொடுத்து போறா. நல்ல பொண்ணுங்க, எது சொன்னாலும் எங்க வீட்டுல எல்லாம் நான் எங்க மாமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள பொண்ணு. இப்ப எனக்கு காய்ச்சல் வச்சு வச்சுக்கோங்களேன், நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். கூப்பிட்டு மாமா தான் மாத்திரை சாப்பிடுவாங்க. பாத்து, இப்ப எனக்கு இருமல் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், நான் இரும மாட்டேங்க. சத்தியமா, எங்க மாமா தான் இருமுவாரு. சண்டாளா, எனக்கு தும்மல் வச்சுக்கோங்க, நான் தும்ப மாட்டேன், எங்க மாமா தான் தும்புவாரு. அப்ப நீங்க ரெண்டு சொன்ன அவர் குழந்தை வச்சுக்குவாரா? இது நீ உலக கொடுமையா இருக்கு. உங்களை பாத்துக்கும் போது போதும், ஸ்டாப். என்ன சொல்ல வரேன்னா, நாங்க வந்து பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு அப்படி டக்குன்னு விளக்கு ஏத்துறாதான் உங்களுக்கே பெருமை. அட எருமை, அப்புறம் இத்தனை வருஷம் நம்ம ஒண்ணு இருக்கையா உட்காந்துருந்தோம். உண்மையில ஒத்துக்கிறோம், பெண்கள் வந்து வீட்டுக்கு எல்லாம் விளக்கு ஏத்தணும் அம்சம் கொடுக்குறீங்க. ஆண்கள் அந்த விளக்கு அணைச்சு வம்சம் கொடுக்கறாங்களா? என்னப்பா இத்தனை பேர் கைத்தட்டுறீங்க? அப்புறம் வம்சம் கொடுக்கறாங்க. சும்மா என்ன ரேஷன் அடிச்சீங்களா? பாருங்க, ஒட்டுமொத்தமா திரண்டுட்டாங்க. ஏன் கண்டிப்பா அடிக்கிறேன்னா கொடுத்துட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் நாலஞ்சு குழந்தை, அதனால ரெண்டு வயிறு எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? கனவனோடு வந்தால் ஒரு மிகப்பெரிய சபை நம்ம தாண்டவன்கால அழகான மக்களை பாக்குறோம். சிலர் முடி முடிச்சிருப்பாங்க,
அப்படி இப்ப கூத்த மலர்கள் மாதிரி அவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க ஒரு மணிக்கெல்லாம். ஏன்னா இந்த நாலஞ்சு நாள் திருவிழா சாதாரண விஷயம் கிடையாது. முதல் நாள் திருவிழா தொடங்குற அன்னைக்கு அந்த விழா குழுவினர்களா இருக்காங்க இல்லையா, நம்ம அம்பிய குரூப் அது மாதிரி சில ஊர்ல தலைவர் இருப்பாங்க. சென்னை, ஆமா அது சென்னையில இருக்கு. ஏதாவது ஒண்ணு அமைக்க விட்டு நீ வேட்டுக்க, ஆமா அண்ணன் போலன்னு வச்சுக்க, கூட வெண்ணின்னு முடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக நாங்க வேகமா முடிக்கிறது ரீசன் ஏதாவது வேற ஒண்ணு கிடையாது. அப்படி அஞ்சாறு நாள் திருவிழாவில் முதல் நாள் திருவிழா அன்னைக்கு அந்த தலைவர் குரல் பாருங்களேன் கம்பீரமாள், ஏ அண்ணா அரைச்சார் அங்க வைக்க போ, மை சட்டுங்க வேட்டுங்க. இது முதல் நாள் உற்சாகம் போயிருக்கிறேன். மேட போயிருக்கிறோம் ஒன்றரை மணிக்கு அவ்வளவு தெளிவா உட்கார்ந்துருக்கு நம்ம தாண்டவன்காடு ரசிகர்கள் தான். உங்களை எவ்வளவு தூரம் வணங்கினாலும் உங்களுக்கு நாங்க வாழ்த்து சொன்னாலும் பொண்டாட்டியோ எனக்கு நினைக்கும் போது என்ன செய்யறது என்ன ரெண்டே ரெண்டு தான் கஷ்டமானது நினைக்கிறோம். அலங்கானூர்ல ஜல்லிக்கட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுல கூட தப்பிச்சு வந்துருவேன். தாலிக்கட்டுல எவன் தப்பிச்சு வர முடியாது தெரிஞ்சுக்கங்க. பின்னாடிதானங்க சுத்தி சுத்தி வருது. பெண்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வர்றதுமா, இதெல்லாம் ஒரு பொண்ணான்னு பாக்க வர்றது.
தைரியசாலி ஏமா நீங்க தனியா சிங்கிளா வரீங்க ஆனா உங்களை டபுளா இருக்கிறாரு சில இடத்துல ட்ரிபிள் ஆக்கி போறாங்க இல்லடா அப்படின்னா ஒரு மாதிரி லீவ் இருந்துச்சுனே பொண்ணாடி பேரு காதல் பண்ணி வருது பொண்டாடி பேரு புஷ்பலதா அப்படின்னு வச்சுக்கோங்க அடே புஷ்பலதா அப்படி கூப்பிட கூடாது ஏத்து வீட்டுக்காரி வந்துருவா என்னங்க எப்படி கூப்பிடணும் தெரியுமா கொஞ்சம் அடி வயத்துல இருந்து அடி வயத்துல வந்தா பேரு கிடையாதுமா வாந்தி புஷ்பலதா போய் அடியா எடுபட்டவள் அப்படின்னு போயிடும் அங்க இருந்த புஷ்பலதா நல்லா தாங்க அந்த நேரம் காத்து சரி புஷ்பலதா புஷ் சரி பொண்டாடி பேரு சுஸ்மிதா அடியே சுஸ்மிதா அப்படி கூப்பிட கூடாது அடியே சுஸ்மா எதுக்கு நாய்க்குடி சேர்த்து கூப்பிடுங்க அது கொஞ்சம் கொஞ்சம் புஷ்பலதா புஷ்பு ஆமா புஷ் புஷ் சரி இப்ப பொண்டாடி பேரு குஷ்புன்னு இருக்கு எப்படி சுருக்குவீங்க செருப்படி வாங்கிட்டு போறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு என்னங்க உண்மையிலே அவ்வளவு தூரம் கொஞ்சம் ரொமான்டிக்கா கூப்பிடணும்னு சொல்றேன் உண்மையிலே சொல்லிட்டுமா கல்யாணம் ஆனதுக்கு உண்மையிலே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண்களையும் பாருங்களேன் உங்களுக்கு தாலி தொங்குங்க எங்களுக்கு அதாவதுங்க கல்யாணம் ஆனோம்னா உங்களுக்கு அடையாளமா தாலி தொங்கு ஆமா ஆம்பளைக்கு தலையே தொங்கு இப்படி ஆயிடுச்சுங்க நீங்க பேச்சுலர்ன்றதை கண்டுபிடிச்சுக்கலாம் எப்படி பேசாம இருக்கான் ஃபேமிலி மேன் எப்படி கண்டுபிடிக்க ஃபேமிலி முழிச்சுட்டுப்பேன் அதுல நீங்க ஃபேமிலி ஆமா எப்படி தெரியுதா முழிக்கிறடா லவ்ல ஹரிச்சந்திரனாவே இருந்தாலும் பொய் சொல்லித்தான் ஆகணும் மேரேஜ்ல அர்மாண்டாவே இருந்தாலும் அட்டி வாங்கிட்டா அவனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒவ்வொரு பெண்களும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றோம் தெரியுமா கல்யாணம் பண்ணி நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதை சொல்லிச்சு பாருங்க ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருங்க ரொம்ப அவ்வளவு பேசுறேன் சொல்லுங்க கல்யாணம் பண்றோம்னு சொல்றீங்கல்ல நீங்க கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு என்ன செய்யுங்க விதவிதமா போட்டோ எடுத்து அப்படி இப்படி ஆகும் உங்க ஆதார் கார்டு போட்டோ அனுப்புங்க உங்களுக்கு கல்யாணம் தான் பாப்போம் கண்ணு கன்னியாவுல இருக்கு வாய் வத்தலக்குள்ள இருக்கும் மூக்கு மூணாறுல இருக்கும் ஆக மொத்தம் இதை ஒன்னா சேர்த்து என்னைக்கு பாக்குறது வீட்டுக்கு போனா அப்படித்தான் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்ப ஆண்கள் என்ன நுரையீரல பித்த பையன் எங்க ஆண்கள் ஒரு மூக்குனாவது வச்சிருக்கீங்களா கிடையாது எங்க பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான்னு சொல்லிருக்காங்க அப்புறம் ஆம்பளுக்கு என்ன சாணத்தை வச்சா இவங்களுக்கு மட்டும் பாருங்க வளகாப்பு எங்களுக்கு ஒரு பித்தளை காப்பு ஏ காப்பு உடனே மஞ்சத்தின் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சத்தில் ஊற்றி விட்டுருங்க காப்பு போட்டிருக்கிறீங்களா எப்படி நாங்க பெண்ணுனால அழகுன்னு சொன்னோம்ல நாங்களா எப்பேற்பட்ட மாப்பிளை வந்து எதிர்பார்த்துருக்கோம் நாங்களா ஒரு அஜித் மாதிரி மாப்பிளை கிடைக்கும் என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு பாத்ரூம் பத்திட்டு போறீங்க சரி அவ்வளவுதான் அதெல்லாம் நீ குடிக்க போறோம் அம்மா வாங்க நாங்களா எப்பேற்பட்ட மாப்பிளை எதிர்பார்ப்போம் தெரியுமா எப்படி ஒரு அஜித் மாதிரி மாப்பிளை கிடைக்க மாட்டோம் அதுக்கு நீங்க சாலினி மாதிரி இருக்கணும் சாலி சாணி அல்ற மாதிரி இருந்தா எப்படி அமையும் நீங்க எதிர்பார்க்கிறமா நாங்க இருக்கணும்ல சரி ஓகே அப்ப அட்லீஸ்ட் இளைய தளபதி விஜய் உங்களுக்கு எல்லாம் தலைவாசியில் விஜய் அதிகம் பா அப்ப சூர்யா மாதிரி பேசாம போறியா அப்ப ஆர்யா இது யாரியா என்ன டைம் தெரியாம பேசிட்டு இருக்காமா நீங்க இப்பலாம் மாப்ள வரணும் எந்த எதிர்பார்த்திருப்போம் போறது அந்த பிள்ளை டான்ஸ் காணா ரொம்ப நேரம் ஆச்சு அது ரெண்டு குழந்தை வந்துருச்சு பா ரொம்ப
ரொம்ப நேரம் அவங்களையும் சோதிச்சிடக்கூடாது. கண்டிப்பா நம்மளுக்கு தான் பேச தெரிஞ்சிருக்க, அவ்வளவு பேசி அவங்க நாக்கு தெளிக்கூடாது. அதுக்காக ஒரு நடனம் அழகாக அந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்காங்க. நடனம் அப்படி நிகழ்ச்சியோடு நேரம் இருந்தால் அழகழகான நடனங்கள் வரப்போது எல்லாரும் நீங்கள் ரசிக்க போறீங்க. அதுக்கு இடையில மீண்டும் டைம் வந்தால் வருவோம் என்று சொல்லி பெரிய வாய்ப்பு. அதுபோக எல்லாரும் குழந்தைய மாறி சிரிச்சிங்க, அதான் உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களுக்குலாம் குறைஞ்சது 110 வயசு, உடனே சிரிச்சதுனால ஒரே தான் கைதிட்டிருக்காரு. அவர் இந்த வேமா தட்டி திரும்ப உருவையும் தட்டுங்க அப்படியே குறைச்சிட்டார். தேவையெல்லாம் தட்டிட்டுமோ உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு, அப்படியே பருக்கு பருக்குன்னு முழிக்கிற ஆளுக்கு 13. அந்த மாதிரி யாரும் சேர்ந்துருவனா, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்குன்னு ஒவ்வொரு ஆண்டு இதே மாதிரி மக்கள் வெள்ளம் கூடணும் என்று சொல்லி அழைத்து எங்களை வாழ்த்திருக்கிற அன்புக்குரிய பிரேம்நாத் அவர்கள் நன்றி சொல்லி உங்களுக்கு அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.